வணக்கம் மக்களே, இது உங்கள் சாய்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம பெயிண்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கூல் பெயிண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாகவே டேம்ப்னஸ்லாம், ஐ சீலிங்லாம் கொஞ்சம் நல்லாவே டேமேஜ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் வந்து 1985 கட்டினது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து 35 to 40 இயர்ஸ் ஓல்டாகவே சொல்லலாம். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சுண்ணாம்பு தான் ஃபஸ்ட்டு வந்து அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 லேயர் ஆஃப் சுண்ணாம்பு மட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வருஷத்துக்கு ஒரு டைம் சுண்ணாம்பு அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அதெல்லாம் மாற்றி இப்போ எமல்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நார்மலாக அது மேலே எமல்ஷன் அடிக்க முடியாது, அது பீல் ஆஃப் ஆகிற கண்டிஷன் கொண்டு போகும். ஸோ அதனால் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேக்கியாக இருக்கக்கூடிய அந்த லைமு, அப்புறம் ஓல்டு ஆயில் பேஸ்டு எனாமல், இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இப்போ. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து சுண்ணாம்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த வால் டெக்ஸ்சர் தெரிகிற அளவுக்கு நம்ம இதுக்கு எடுத்துருக்குறோம் பாருங்கள். இப்போ நம்ம இது எடுத்து முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக பட்டி வச்சு நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணுவோம். பட்டி வச்சு ஃபில்லிங் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த டேமேஜ் ஆகிற ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும், அது அசிங்கமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டஸ்ட் பாட்டி எல்லாத்தையுமே எடுப்போம். கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு இருந்திருக்குன்னு சொல்லி. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன இருக்கக்கூடிய ஒரு கிராக் எல்லாத்தையுமே மைன்யூட்டாக நம்ம கிராக் கில்லர் வச்சு நம்ம எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவோம். அரெஸ்ட் பண்ணி முடித்த பிறகு இதை வந்து நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து ப்ரைமர் ஒரு கோட் போடுவோம். பாருங்கள், ப்ரைமர் ஒரு கோட் போட்டு முடித்த பிறகு பாருங்கள் ஃபஸ்ட் கோட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சீலிங் அடித்து வச்சு அதில் வந்து மேல் டாப் வந்து ஒரு லைட்டை ரோஸ் மாதிரி கொடுத்து கீழே வந்து ஒரு மெஜந்தா கலர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் கோட் அடித்து முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இதிலேயே வந்து செகண்ட் கோட்டும் நம்ம பண்ணுவோம். நம்ம ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் பல்க் ஒர்க்னால் நம்ம எடுத்து செஞ்சிட்ருக்கோம் ஃபுல்லாகவே. நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நிப்பான் பெயிண்ட் மெட்டீரியல், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இவங்க வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து மிட் செக்மெண்ட் மாதிரி நம்ம கொண்டு போயிருந்தோம். மேட்டெக்ஸ் கோல்டுங்கிற ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆஃப்டருக்கும் உங்களுக்கு வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரியான ஒர்க் ஏதாவது இருக்குன்னா கீழே லிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ, சி யூ, பாய் பாய்.